இப்போ இதில் வந்து நம்ம பெட்டி செய்கிறதுக்கு தேவையான பலகைகள் வந்து இதில் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பெருசாக இருக்கிறது வந்து 18 இன்ச்சு பலகை வந்து அடி பலகைக்கும் மேல் மூடிக்கும் போடுறதுக்காக இதை வச்சுருக்கு. இந்த பக்கம் இருக்கிற 15 இன்ச் பலகை வந்து சைடு பீஸுக்காக, ஃப்ரூட் சேம்பர் சைடு பீஸுக்காக வர்றது. சூப்பர் சேம்பருக்கும் போட்டுக்கலாம், ஆனால் இது வந்து மெயினாக வந்து ஃப்ரூட் சேம்பருக்காக நம்ம வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்திங்கனாக்கா இது வந்து இந்த ஃப்ரேம்னுடைய சைடு பிபிஎஸ்ன்னு சொல்லி கூட கட்டை வர்றது, அந்த கட்டைக்கு போடக்கூடியது. இது வந்து மூடினுடைய சைடு பீஸுக்காக வர்றது. இந்த 6.5 இன்ச் வந்து சூப்பரை வந்து சின்ன சூப்பர் போட்டுக்கிறதுக்காக இந்த 6.5 இன்ச்சில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பலகையிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து லைனாக வந்து அடிக்கிறோம், அப்போ தான் வந்து வளையாமல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி லைனாக வந்து நம்ம கீழே வந்து கலப்பில் கல் போட்டு இந்த மாதிரி அடிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பலகை வளையாமல் இருக்குது. ஸோ பெட்டி வந்து குயிக்காக செஞ்சிடணும் இல்லை அப்படிங்கிற போது வளைய ஆரம்பிக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஆனாலே லேசாக வந்து இந்த பலகை வளையுது. ஸோ அதனால் வந்து நம்ம குயிக்காக முடிஞ்சளவுக்கு பெட்டிகளை செஞ்சு ஆணி அடித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து வளையாது. இதிலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு 50-50 பெட்டிகள் தயார் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து எல்லா பலகைகளும் இதில் இருக்குது. அந்த லென்த்தாக இருக்கிற பலகையில் வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணுறக்கு ஒரு மிஷின் வடிவமைச்சிருக்கிறோம். பட் மார்பிள் கட்டில் வந்து கட் பண்ணுறக்காக நம்ம கையில் கட் பண்ணோம்னாக்கா இந்த மூலமட்டம் வராது, அது வந்து லைனாக நேர்கோட்டில் வராது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ நாங்கள் வடிவமைச்சிருக்கிற மிஷினில் வந்து ஈஸியாக வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் கட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். அந்த டைல்ஸ் கட்டர் வந்து அதில் பொருத்தி நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அளக்க வேண்டியதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நம்ம அதில் அளவாக கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மூலமட்டம் வந்து அதுலேயே நம்ம ஃபிக்ஸ்டாக செட் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மூலம் இப்படி கொடுத்துடும் போது நம்மளுக்கு வந்து ஒரே நேர் கோட்டில் வந்துடுது. பார்த்திங்கன்னா இது இப்படி லெஃப்ட் சைடு நகர்ந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்பிள் கட்டர் ஓடிக்கு, ரைட் சைடில் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கு. இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம பல்வீல் கொடுத்துருக்கு, நம்ம ஆர்பிஎம் குறைச்சி நகர்த்துறதுக்காக இதில் கொடுத்துருக்குறோம். இது வந்து அந்த மார்பிள் கட்டரை வந்து நகர்த்தி கொடுக்குது. பார்த்திங்கன்னா மார்பிள் கட்டரை வந்து லெஃப்ட் சைடு போகுது, அப்புறமாக நிறுத்தி போட்டோம்னாக்க மார்பிள் ரைட் சைடும் வரும், ப்ளஸ் வந்து மார்பிள் கட்டரும் ரன் ஆகு. மார்பிள் கட்டரும் ஓடிக்கி அடுத்து வந்து பலகை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வந்து காடி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம பெட்டி அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பழைய பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காடி எடுத்துக்க வந்து ஃப்ரேம் உட்காரக்காக நம்ம காடி எடுத்துருக்குறோம். அதை வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. நம்ம இதில் வச்சு கரெக்டாக வந்து நம்ம டைட் பண்ணிடுறது, லைட்டாக டைட் பண்ணி விடுறதுக்கு நமக்கு வந்து சந்து வராமல் இருக்குது. இது வந்து சந்து வருதான்னு பார்த்துக்கணும். நம்ம ஆணி அடிக்கும்போது டைட் பண்ணி அடிச்சுக்கணும். ஏதாச்சும் சந்து வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். சந்து வருதான்னு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பெட்டி வந்து திருகாது, நிலையாமல் இருக்குது. நம்ம மலையில் நனைஞ்சாலும் வெயில வந்து நனைஞ்சாலுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நம்ம கவனமாக பார்த்து இந்த மாதிரி காடி எடுத்து வச்சுட்டு லாக்கர் கார் பண்ணுற அடிக்கிறது வந்து இந்த மாதிரி காடி எடுத்து அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காடி எடுத்து அடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டுக்கலாம். சரி, பண்ணி